ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம சேனலில் என்ன வண்டி பெயிண்டிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோன்னா, டிஸ்கவர் 135 மாடல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்லேயே போயிட்டு எடுக்கிறோம், அதோட வீடியோ தான் இது. வண்டி கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ண சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி சீஸ் ஆகி கியர் பாக்ஸ்லாம் உடஞ்சி வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க இது வந்து பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து அவர் பார்த்து பேசுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட் சொல்லிவிட்டு கஸ்டமர் நேராக வீட்டுக்கே போயிட்டு கஸ்டமர் வீட்டில் அதை எடுக்கிற அந்த வீடியோ தான். ஃப்ரண்ட் வீல் ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு, வீல் ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சதுனால வீலெலாம் மூவ் பண்ணவே முடியல. ஃப்ரண்ட்டு டிஸ்கை கழட்டி எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தான் வண்டியை தள்ளுற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம், வண்டி பிரிக்கிறோம். இந்த பாருங்கள், ஸ்ப்ராக்கெட்டோட ஷாஃப்ட் இந்த கேஸ் இதுதான் வண்டியில் உடஞ்சி போச்சு, துக்குள் துக்குள்ளாகிடுச்சு, வண்டி வந்து மூவிங்கே பண்ண முடியல, அப்படியே நிப்பாட்டி வச்சாச்சுன்னு சொல்லிட்டு தான் கஸ்டமர் சொன்னாப்புல. ஸ்ப்ராக்கெட் ஒன்றிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக வண்டியில் வர இன்ஜினில் வர கியர் பாக்ஸ் எல்லா கீருமே உடஞ்சி போச்சு, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் தான் இந்த வண்டியே வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நம்மளை தேடி அவர் வந்தார், சேனல் பார்த்துட்டு தான் வண்டி வந்து பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறதோட கஸ்டமரோட ரிவ்யூ லாஸ்ட்டாக ஃபைனலாக பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து காலேஜ் படிக்கும் போது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தார் பழகுது அவருக்கு. சென்டிமெண்ட்டாக வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்காரு. வண்டி ரன்னிங்கில் போகும்போதே இந்தமாரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஓகேன்னு சொல்லிட்டு சரி நம்ம பண்ணுவோம், நம்ம பண்ணி தருவோம் அப்படின்னு அவர்கிட்ட நம்பிக்கையாக சொல்லி அனுப்பிச்சோம். போயிட்டு நல்லா வண்டியை போயிட்டு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த வண்டி தான் பாருங்கள், ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள், பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஃபுல்லாக வண்டியை பாருங்கள் பிரிச்சிட்ருக்கோம். எப்பயுமே நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் அதை டோட்டலாக பிரித்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த வண்டியோட அழகு கொடுக்க முடியும், வண்டியை லைஃப் கொடுக்க முடியும். அதனால் எல்லா வண்டியுமே நம்ம எப்படி பண்ணுற மாதிரி தான், ஃபுல்லாக பிரித்தாச்சு. பேக்கில் வர ஸ்டே, ட்ரம் பிளேட்டு, இன்ஜினில் வர கேஸு எல்லாமே கழட்டியாச்சு. ஃபுல்லாக டிங்கரிங் ஒர்க்கும் நிறைய இருந்தது. இதில் அதான் வண்டியோட சென்டர் கேஸ், இது ரெண்டு மெயின் கேஸு, ஃப்ரண்ட் வீலு பேக் வீலு எல்லாமே பிரித்தாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா அவுட்லுக்லாம் சூப்பராக வந்திருக்கும், வண்டி இன்ஜினும் நல்லா இருந்துச்சு, வண்டி கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் வீட்டுக்கு போனாப்புல எடுத்துகிட்டு. லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஒரு யமகா போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட் ஒர்க் பண்ண வீடியோ தான். வண்டியை ஃபுல்லாக பிரித்தாச்சு, பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெயிண்டிங் அடிக்கிறாங்க, பெயிண்டிங் பேஸ் கலர் அடித்து பிளாக்லாம் வண்டியில் வர ஃப்ரேம்லாம் வந்து டிங்கரிங் ஒர்க்லாம் முடித்து எல்லாமே பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வண்டி சூப்பராக இருக்கும். அந்த உடஞ்சி போன கியர் பாக்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேஸ் உடஞ்சி போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது அழகாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ஆர்டர் கொடுத்து வர வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கஸ்டமருக்கு அதை ரொம்ப திருப்தியாக தான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனாப்புல. இதே மாதிரி தான் யார் வண்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி பக்காவாக ஒரு புது வண்டி மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். அது நமக்கு பிடிச்ச மாதிரி அதை ஒர்க்கு அழகாக நீட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வண்டியில் வர ஃப்ரேம் பிளாக் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரேமர் அடித்தாச்சு ஆல்ரெடி, பேஸு இப்போ பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, இந்த வண்டியெலாம் வந்துட்டு ரொம்பவே டைம் எடுத்து பார்த்து பார்த்து தான் வேலை செஞ்சு. ஏன்னா வண்டிக்கு மெயினானது இன்ஜின் தான், அந்த இன்ஜினை ஃபுல்லாக உடஞ்சி துக்குள் துக்குலாக இருக்குது. வண்டி இன்ஜின் உடஞ்சி ப்ராப்ளம் ஆகியே ஒரு 2 வருஷமாக ஃப்ளாட்டிலே வண்டி நிற்கிது. அந்த வண்டி எத்தனை வந்து நான் பக்காவாக அதை ஒரு லைஃப் கொடுத்து அதை ஓட வைக்கின்ற போது வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக தான் எடுத்து ஒர்க் பண்ணுமே. வண்டியில் வர இன்ஜினில் வர பார்ட் எல்லாமே பிளாக் தான் வரும், ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் எல்லாமே ஃபுல்லாக பெயிண்டிங் போயிட்டுருக்கு. டயர் வந்து மாற்ற சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக பிரிச்சுட்டு பெயிண்ட் பண்ணுவோம். டயர் மாற்ற வேணாம் சொன்னாங்கன்னா அப்படியே பெயிண்ட் பண்ணி லாஸ்ட்டாக பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம். கஸ்டமரோட எதுவும் கேட்டுட்டு தான் அது. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா
அவுட் கிட்டில் பெட்ரோல் டேங்க். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் வரும், பெட்ரோல் டேங்க் மட்டும் பிளாக்ல வரும், ஸ்டிக்கர் இந்த மாடலில் வரும். பெயிண்ட் ரிமூவர் போட்டு அந்த பழைய பெயிண்ட் ஸ்டிக்கரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக பெயிண்ட் ரிமூவர் போட்டுட்ருக்காங்க. இந்த பெயிண்ட் ரிமூவர் போட்டவுடனே என்ன, உள்ளு கொடுக்குற பெயிண்ட் எல்லாம் வந்து ஃபுல்லாக பொங்கி பப்புள்ஸ் ஆகி வெளியில் ஃபுல்லாகவே எல்லாமே வந்துடும். அப்புறம் டேங்கோட மெட்டீரியல், அதான் ஒரிஜினல் அந்த தகுடு மட்டும் இருக்கும், அந்த தகுடில் வந்து நம்ம வந்து ப்ரைமர் அடித்து பக்காவாக பேஸ் அடித்து பிளாக் பண்ணும்போது வந்து பெயிண்ட் இன்னும் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெளுத்து போகாது, நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இது அப்படியே பெயிண்ட் அடிச்சோம்னா அது வேஸ்ட்டு பண்ணுறது. இது நம்ம ஜேகேஎஸை பொறுத்த வரைக்கும் லேட் ஆனாலும் ஆனால் பக்காவாக தர்ற ப்ராசஸ். இது பாருங்கள், எந்த நீங்கள் சேனலில் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது, நாங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா வண்டி டேங்க்குமே சொரண்டி தேய்ச்சி அதை தூக்கி பழைய பெயிண்ட்டை வெளியில் போட்டுட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த தகுடில் ஃப்ரெஷ் பெயிண்ட் பண்ணுறோம். அப்போ தான் என்னாகும், லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்டிக்கர் நல்லாயிருக்கும், பெயிண்ட்டு வந்து சீக்கிரமாக உறிஞ்சிட்டுலாம் வராது. அவுட் கிட்டில் வர்ற பேஸ் கலர், பேக் டெய்லு, பெட்ரோல் டேங்க்கு ஃபுல்லாக தேய்ச்சாச்சு, தகடாக்கியாச்சு. பேஸில் வந்து ப்ரைமர், ஒயிட் ப்ரைமர் சொல்லிவிட்டு இந்த ப்ரைமர் அடிக்கிறாங்க. ப்ரைமர் அடித்து முடித்த உடனே பேஸ் கலர் பிளாக் அடிக்கிறோம். அவுட் கிட்டில் பார்த்தீங்கன்னா கலர் ரெட்டு. ஹெட்லைட் மாஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் ஐட்டம். இது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ரெட்டில் வரும், டேங்க் மட்டும் பிளாக்ல வரும். சைடு ஷீல்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒன்று அடிச்சு, ஃபஸ்ட்டு ப்ரேமரு, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர். இதில் மொத்தம் நாலு ப்ராசஸ் பண்ணியிருக்கு. அப்போ பாருங்கள், பேஸுக்கு முன்னாடி ஒரு ரோஸ் கலர், பேக் டெயில் ப்ரைமரு, ரோஸ் கலரு, பேஸு, கலர், இதுக்கு மேலே ஸ்டிக்கர், லாஸ்ட்டு ஃபைனல் நம்ம கண்ணாடி மாதிரி மின்ற கிளியர், அதுதான் பெயிண்ட்டை லைஃப் தர்றது. ஸ்டிக்கருக்கு வந்து பிரிச்சுட்டு வெளில வராமல் இருக்கிறதுக்கு வண்டிக்கு ஷைனிங் தரதும் ஸ்டிக்கர் ப்ராசஸ். 2008 மாடலில் வந்த வண்டி, நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து வர வச்சு இதெல்லாமே கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் வண்டி லாஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வண்டி தான், இதே மாதிரி எல்லாருக்குமே பக்காவாக வண்டியை பாருங்கள். பிரித்தோம், இன்ஜின் ஒர்க், இன்ஜினை பிரித்தோம், பார்த்தீங்க உடஞ்சது. பெயிண்டிங் ப்ராசஸ் பார்க்குறீங்க, ஸ்டிக்கரிங் ப்ராசஸ் பார்க்குறீங்க, அடுத்தது மாட்டுறதும் பாருங்கள், இன்ஜின் ஒர்க் பண்ணுறதும் காமிச்சிருப்போம். லாஸ்ட்டாக வண்டியோட டோட்டல் அவுட் கிட்டு கஸ்டமரோடைய ரிவ்யூவும் கேளுங்க, அப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஓகேன்றது தெரிய ஆரம்பிக்கும். ஹெட்லைட் மாஸ்கில் வர ஸ்டிக்கர் எல்லாமே பெட்ரோல் டேங்க். பஜாஜ் டிஸ்கவர் 135 மாடல். நிறைய பேர் கமெண்டில் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல்லையும் லைக் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அனைத்து உள்ளத்துக்குமே மனமார்ந்த ரொம்ப நன்றி, நன்றி சொல்கிறேன். அதெல்லாம் படிக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்கண்ணா, சூப்பர்ணா, நல்லாயிருக்குண்ணா, உங்கள் வீடியோவுக்காக நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்ல நிறைய பேர் சொல்லும் போது என் உடன்பிறப்பான எனது அண்ணன்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நான் நன்றியும் தேங்க்ஸும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் சொல்கிறதுக்கு. ஏன்னா எந்த வண்டியுமே எடுத்தாலும் நம்ம வந்து இவ்வளோ ஒரு நீட்டாக பக்காவாக நம்ம செஞ்சு தரன்ற ஒரு கடமையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் வண்டி சரியில்லை, நீங்கள் பண்ணது வேலை எனக்கு சரியில்லைன்னு யார் சொன்னீங்கனாலும் யார் வந்தீங்கனாலும் அது என்ன ஃபால்ட்டோ அது என்னவோ நாங்கள் அதை வந்து அந்த அந்த தீர்வை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன்.
அங்கே பண்ண முடியாதுன்னு எதுவும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நம்ம செஞ்சு கொடுத்துல என்ன ஃபால்ட் இருந்தாலும் ரெடி பண்ணித்தரோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக செக்அப் வந்தாங்கன்னா அப்போ வாட்டர் வாஷ் ஃப்ரீ, பாலிஷ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆயிலோட காஸ்ட்டு மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். அன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு பாலிஷ் வரைக்கும் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சைட் ஷீல்டில் வர ஸ்டிக்கர் எல்லாமே இது. ஸ்டிக்கர் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, அடுத்து தான் ஃபைனலாக அந்த கண்ணாடி மாதிரி மின்றவுடைய கிளியர். இதுதான் வந்து பெயிண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளானது. ஏன்னா இந்த இத்தனை 4 கலர் உள்ளே பண்ணதுக்கு எல்லாமே சேஃப்டியை கொடுக்கறது இந்த கிளியர் தான். பெயிண்டிங்கோட மினுமினுப்பையும் ஒரு ஷைனிங்கை கொடுக்குறதும் இந்த மெயினான கிளியர் தான். ஸ்டிக்கருக்கு வந்து லைஃப் கொடுக்குறதும் இந்த கிளியர் தான். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸான ஒரு கிளியர் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலான ஒரு கிளியரும் இருக்குது இதில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் உடஞ்சி துக்குள் துக்குலாக போய் அதை ரெடி பண்ண முடியாதுன்னு நிறைய இடத்துல சொல்லி அதை ஒரு வீட்டில் 2-3 வருஷமாக நிப்பாட்டி வண்டி வீலை தள்ள முடியாத நிலைமையில் கூட இருந்து அதை ஜேகேஎஸ் பைக்ஸில் வந்து அவங்க சொல்லி அவங்க வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போய் அந்த வண்டி அங்கேருந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பிராண்டாக பக்காவாக நம்ம தரோம்னா அதுக்கேற்ற கஷ்டங்களும் நம்ம நிறைய பட்டிருக்கோம். காசு பணம் என்ன தான் அவங்க கொடுத்தாலும் ஆனால் வந்து அந்த வேலையை ஒரு ரசித்து கஸ்டமர் நம்ம ஒரு சந்தோஷமாக அந்த வண்டி ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா காலேஜ் படிக்கும் போது அவங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டி நிப்பாட்டி வச்சு இப்போ அவன் ஓட்ட முடியாத ஸ்டேஜில் இருக்குன்னா அதை நம்ம சந்தோஷமாக ரெடி பண்ணி கொடுப்போமே அப்படின்ற ஒரு மெயினான ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்கு. பெயிண்ட் ரிமூவ் போட்டு உரிச்சதுக்கப்புறமா பேஸ் கலர் அடித்து அதுக்கப்புறம் பேஸ் பிளாக் அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளியர். இதில் லீக்கேஜ் இருக்கா செக் பண்ணி, டேங்க்கில் டென்ட் இருக்கா எடுத்துகிட்டு, உள்ளுக்குள்ளே ரஸ்ட்டு இருக்கா, ஒரு கெமிக்கல் ஊற்றி ரஸ்ட்டை க்ளீன் பண்ணி, பெட்ரோல் ஊற்றி செக் பண்ணி, லீக்கேஜ் இருக்கா எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வரும் இன்ஜின் ப்ராசஸ்ஸு. வண்டியோட மெயின் ஷாஃப்ட்டு கனெக்டிங் ராடு சொல்லுவாங்க, மெயின் பேரிங்லாம் மாற்றி லேத்தில் குத்தில் ரெடி பண்ணிட்டோம். வண்டியில் இந்த கீர் பாக்ஸ்லாம் உள்ளுக்குள்ளலாம் உடஞ்சி போயிடுச்சு, கீர்லாம் ரெடி பண்ணியாச்சு, இன்ஜின் ப்ராசஸ் மாட்டிகிட்ருக்கோம். இன்ஜின் பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்கு. வண்டி அசால்ட்டாக ஒரு 50-60 கிலோமீட்டர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடுற மாதிரி போரில் வர பிஸ்டனு, பிஸ்டன் புதுசு, ரிங்ஸு புதுசு, எல்லாமே போட்டாச்சு. ஆயிலெலாம் போட்டு போர் செட் பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. போர் மாட்டியாச்சு, பிஸ்டன் தான் இது. போயிட்டு போயிட்டு வரும், நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது இன்னும் நல்லா செம்ம ஸ்பீடாக போகும். அது ஹெட்டு மாட்டி, போர்லாம் மாட்டி, கிளச்சி செட்லாம் புதுசு போட்டு எல்லாமே இன்ஜினை வந்து ஒரு ஆளாக அசம்பிளி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததுக்கு வண்டியில் போட வேண்டியதான் வண்டியோட அவுட்கிட் வீடியோ பாருங்கள். பீலாம் மாட்டி எல்லாமே ஓரளவுக்கு இன்ஜின்லாம் மாட்டி செட் பண்ணி ஃபுல்லாக ஒயரிங் கிட்லாம் புதுசு போட்டு, லெஃப்ட் ரைட்டு சுவிட்செலாம் மாற்றி, டிஸ்க்லாம் புதுசு போட்டு எல்லாமே வந்து ஃப்ரண்ட் டயர் MRF டயர் போட்டிருக்கோம். ஸ்பேர்ஸ் எதுவுமே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்பேர்லாம் வாங்கணும். ஏன்னா அந்த வண்டியில் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னா வந்து ஸ்பேர்லாம் வந்து அலைஞ்சி அங்கே ஆர்டர் கொடுத்து இங்கே கேட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். பேட்டரி புதுசு, 4 இண்டிகேட்ரு எல்லாமே மாற்றிருக்கோம். ஹெட்லைட் மாஸ்க் மாட்டி, ஃப்ரண்ட் மட்கெல்லாம் மாட்டி, பெட்ரோல் டேங்க் மாட்டிகிட்ருக்கோம்.
சைட் ஷீல்டெல்லாம் ஃபிட்டிங் போட்டாச்சு. வண்டி சூப்பராக இருந்தது, அவுட்லுக்லாம் செமையாக இருந்தது. கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமாக தான் வண்டி எடுத்துகிட்டு போனாப்புல. அவுட் கிட் ஃபிட்டிங் போட்டாச்சு. நம்ம ஜேகேஎஸ் பைக்ஸ்லேருந்து ஃபிட்டிங் போட்டு நேராக பெயிண்ட் ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். பெயிண்ட் ஷாப்பும் நம்மளது தான் இது. வண்டியில் வந்து பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. பாலிஷ் போட்டால் இன்னும் ஷைனிங்காக நல்லாயிருக்கும். அந்த டஸ்ட்டெலாம் இருந்தால் அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடும். மைல்டான சின்ன சின்ன லைட்டான க்ராச்சஸ் அந்தமாதிரி எதனா இருந்தால் வரும், அதுவும் போயிடும். ஃபுல்லாக பாலிஷ் போட்டால் வண்டி பார்க்கறது நல்லா இருக்கிறதுக்காக ஃபைனல் டச் இது. இதுக்கப்புறமா வந்து கஸ்டமருடைய அவர் வண்டி எடுத்துகிட்டு என்ன ரிவ்யூ கொடுக்குறாரோ அதையும் பாருங்கள். எதுவுமே ஓப்பனாக தான் அவர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். என்னை யாருன்னா அவருக்கு தெரியாது. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட் வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு இந்தமாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, இந்தமாதிரி உங்களால் பண்ண முடியுமா, நிறைய இடத்துல கேட்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம், கஸ்டமரோட ரிவ்யூ கேட்கலாம். Thank you. Yes. பாத்தீங்களா எப்படி சார் இருக்கு வண்டி? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். சோ 2008 மாடல் மாதிரியே இல்ல இது. ஓகே, இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி ரொம்ப இவ்ளோ புதுசா வரும் அவுட்புட், ரொம்ப ஹாப்பி எனக்கு. இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டி எனக்கு. சோ அதனால சென்டிமெண்டா வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன். சோ ஐம் வெரி ஹாப்பி. எப்படி சார் ஃபீல் இருக்கு ஷோரூம் ஃபீல் மாதிரி இருக்குங்களா? ஷோரூம் ஃபீல் ஷோரூம்ல இருந்து இப்ப எப்படி இறக்குனீங்களோ அதே மாதிரி வண்டி பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். இந்த வண்டியோட என்ன ப்ராப்ளம் இருந்தது நீங்க எல்லாமே வண்டி என்ன ப்ராப்ளம்னா கியர் பாக்ஸ் ஃபுல்லாவே உடஞ்சு போயிடுச்சு. எதுவும் எந்த மெக்கானிக்கும் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 4-5 மெக்கானிக
வச்சு பார்த்து எல்லாமே செக் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா பண்ணவே முடியாது, ஸ்கிராப்பில் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து நான் யூடியூப்பில் பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அங்கே நான் வந்துட்டு கிளம்பாக்கம்லேருந்து வரேன். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கா சார் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வண்டி வந்து அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, நீ காலேஜ் படிக்கும் போது வாங்கினீங்க. இந்த வண்டி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பட் இது வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லிதான் வந்து ஸ்கிராப்ல போட சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால வந்து நீங்க வந்து என்ன பாத்துட்டு போனீங்க, நாங்க அங்க இருந்து டோ பண்ணி தான் எடுத்துட்டு வந்த வண்டி. எப்படி இருக்கு உங்களுக்கு வண்டி? ஓகே தானே? பக்கா சாட்டிஸ்ஃபைட்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான். எந்த வண்டியில இருந்து குறைகள்? வண்டி ஸ்மூத்னஸ், இன்ஜின் எப்படி சார் இருக்கும்? இன்ஜின் நல்லா இருக்கு. இன்ஜின் நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வண்டி சுத்தமா காலி, கியர் பாக்ஸ் எல்லாமே உடைஞ்சி ரெடி பண்ண முடியாத ஸ்டேஜில் தான் வண்டி, ஃப்ரண்ட் டிஸ்க் ஜாம் ஆயிருந்தது. அங்க இருந்தே வண்டி வந்து டோ பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம். டோ பண்ணி எடுத்துற போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த கால்லாம் வந்து நைட்டு படுக்கும் போது கண்டிப்பா முட்டிலாம் பெயினா இருந்தது. ஆனாலும் இந்த வண்டி வந்து ஒரு சேலஞ்சா நம்ம ரெடி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம். பக்காவா இன்ஜின்ல இருந்து கீர் பாக்ஸ்ல இருந்து ஃபுல்லா ரெடி பண்ணி பக்கா பினிஷிங் பண்ணியாச்சு. வண்டி பாத்தீங்கன்னா புது இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் ஒர்க் பண்ணிருக்கு. இந்த ஸ்டிக்கர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கவே இல்லை. இந்த ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. டேங்க்ல பெரிய சொட்டை இருந்துச்சு, டென்ட் இருந்து, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பெயிண்டிங், ஒரிஜினல் பெயிண்டிங் பண்ணிருக்கு. ஃப்ரண்ட் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கு, பேட்டரி புதுசு, டிஜிட்டல் மீட்டர் புதுசு, ஹெட்லைட் மாஸ்க், ஃபைபர் எல்லாமே புதுசாக போட்டிருக்கு. வண்டி வந்து ஒரு ஷோரூம்ல எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம்.
வண்டி எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஜேகேஎஸ் பைக்ஸ் நீங்க வண்டி கொடுத்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு புது வண்டி மாதிரி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடா கொடுத்துருவோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா சொன்ன டேட்டும் டைம் ஆயிடுச்சு, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இது ரெண்டுமே ஆன காரணம் இந்த வண்டியை பண்ணவே முடியாது, ஸ்டாப்ல போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொன்ன இடத்துல நான் இந்த வண்டியை ஒரு சேலஞ்சா எடுத்து அவருக்கு சந்தோஷமா பக்காவா கொடுத்துருக்கேன். அவரே ஓப்பனான ரிவ்யூ கொடுத்துருக்காரு, என்னை யாருன்னு அவருக்கு தெரியாது, எங்களோட சேனல் பார்த்தா வந்தாவில யாரு வந்தாலும் சார் என்ன ரிவ்யூ கொடுத்தாங்களோ அதை கண்டிப்பா 100% ஜேகேஎஸ் பைக்ஸ் நாங்கள் கொடுப்போம். வண்டி ஒர்க் கிளீனா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ சார், எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வண்டி வந்து பண்ணவே முடியாதுங்க, இது ஸ்டாப்ல போட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கிட்ட ரொம்ப கஷ்டமா சொன்னாவில, சார் நான் வரேன் சார், நான் வந்து ரெடி பண்ணி தரேன் சார்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சா தான் அந்த வண்டி எடுத்து ரெடி பண்ணோம். வண்டி பக்காவா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சோ மச்.